வெல்கம் டு ஸ்கோர்மோர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆறாம் பாடம் அறிவியலில் அணுக்கரு இயற்பியல். ஸோ அணுக்கரு இயற்பியலை பற்றி புக் பேக் கொஸ்டினை பார்க்குறதுக்கு முன்னால் அதில் வந்து கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் பார்த்தா தான் அவங்களுக்கு புரியும் அணு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு. நமக்கு நம்ம 9th ஸ்டாண்டர்ட்லேயும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அணு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு அறிஞர்களும் வந்து ஒவ்வொரு மாதிரி எக்ஸ்பிளனேஷன் பண்ணாங்க. நம்ம புரிஞ்சுக்கிறது என்னென்னா, ஒவ்வொரு பொருளுமே அணு அப்படிங்கிற மிகச்சிறிய துகளால் ஆனது. இந்த துகள் வந்து கண்ணுக்கு புலப்படாது, சரிங்களா? அதுதான் அணு. இந்த அணுவை வந்து ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரி சொன்னாங்க, இந்த அணு வந்து நிலைப்புத்தன்மை இல்லாத போது அது எப்படி கதிரியக்கத்தை வெளியிடுது, இயற்கையாகவே எப்படி கதிரியக்கம் வெளியிடுது, செயற்கையாக நம்ம எப்படி கதிரியக்கத்தை தூண்டுறோம். அதேமாதிரி இப்போ கூடங்குளத்துலலாம் அணுமின் நிலையம் வச்சுருக்காங்க, அணுவை வந்து பிளந்து அது மூலமாக மின்சாரத்தை உருவாக்குறது, இந்த மாதிரிலாம் எப்படி பண்ணுறாங்க இப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். வாங்க, உங்கள் புக்கில் முதல் பக்கத்தை பார்த்தீங்கன்னா அதில் வந்து அணுக்களை பற்றி ஒவ்வொரு விஞ்ஞானிகளும் வந்து என்னென்ன கருத்துக்களை சொல்லியிருக்காங்க, பின்னால் அது எப்படி தவறாக வந்து ஆச்சு அப்படிங்கிறத பற்றி சொல்லுவோம். சொல்லிவிட்டு அதுக்கடுத்து நேரடியாக புக் பே குவஷனுக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கிமு 400 நூற்றாண்டில் வந்து டெமோக்ரட்டிஸ் அப்படிங்கிற விஞ்ஞானி வந்து என்ன சொல்கிறாருன்னா, அணு அப்படிங்கிறது என்னென்னா பகுக்க முடியாத மிகச்சிறிய துகள் அப்படின்னு சொல்கிறாரு. பகுக்க முடியாதுன்னா என்னென்னா, அதை ரெண்டாவோ மூணாவோ அதுக்கு மேலே அதை பிரிக்க முடியாது, பிரிக்கவே முடியாது. அதாவது ஒரு செங்கல் எடுத்துக்கிட்டீங்க, எடுத்துகிட்டு அதை நல்லா அடித்து நொறுக்கி கடைசியில் ஒரு சின்ன துகள் எடுக்கிங்க, இந்த துகளை இனிமேல் ரெண்டாக பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க, அந்த துகளுக்கு பேர் தான் ஆணும். இப்போ இதைத்தான் அவர் சொல்கிறார், பகுக்க முடியாத, அதை ரெண்டாக பிரிக்க முடியாத மிகச்சிறிய துகள் தான் ஆணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு டெமோக்ரட்டிஸ். அதுக்கடுத்து பிற்காலத்தில் வந்து அது வந்து என்ன செஞ்சு, இப்போ தவறு நிரூபிக்கப்பட்டுட்டு அணுவையெல்லாம் பிளந்து அணுக்கர் உலைகள்லாம் நடத்துகிறாங்க. இருந்தாலும் அணுவை பற்றியான இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தது இவர் தான். அடுத்து பின்னால் பார்த்தீங்கன்னா, 1803 ஜான் டால்டன் அப்படிங்கிறவர் வரார். ஜான் டால்டன் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தனிமத்தில் உள்ள அணுக்கள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாரு. உதாரணத்துக்கு ஒரு தங்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த தங்கத்தை பல சின்ன துகள் ஆக்குனீங்கன்னா ஒவ்வொரு துகளும் ஒவ்வொரு அணும், இந்த அணு எல்லாமே ஒரே மாதிரியான பண்பை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் பிற்காலத்தில் அதுவும் தவறு அப்படின்னு நிரூபிக்கப்பட்டுச்சு. ஆனால் அவர் நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருந்தாலும் அவருடைய ஒரே ஒரு கண்டுபிடிப்பு மட்டும்தான் போட்டிருக்காங்க. எப்படி தவறு நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா, ஐசோடோப்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு தனிமமே, அதாவது ஒரு தனிமத்தில் உள்ள அணுக்களே வேறு வேறு அணு நிறையோடு இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. அடுத்து மூணாவது பாருங்கள், ஜே ஜே தாம்சன் அப்படிங்கிறவர் கேத்தோடு அப்படிங்கிற எதிர்மின் அயனியை கண்டுபிடிச்சார். அதாவது அணுக்கள் வந்து எதிர்மின் தன்மையுடைய எலக்ட்ரான்களை பெற்றிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். அடுத்து அது ஜே தாம்சனுக்கு அடுத்து கோல்ஸ்டீன் அப்படிங்கிறவர் வராரு. இந்த கோல்ஸ்டீன்கிறவர் அணுவில் நேர்மின் தன்மை கொண்ட அயனிகள் அணுக்கள் இருக்குது, நேர்மின் தன்மை தன்மையும் அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சார். அந்த நேர்மின் தன்மைக்கு வந்து ஆனோடு அப்படின்னு பேர் வச்சார். இப்படி பேர் வச்ச பிறகு ரூதர்ஃபோர்டு அப்படிங்கிறவர் வந்து இவர் கண்டுபிடிச்ச அந்த நேர்மின் தன்மை அப்படிங்கிற, அதாவது ஆனோடு அப்படிங்கிற பேரை புரோட்டான் அப்படின்னு பேர் வைக்கார், சரிங்களா? அவர் கண்டுபிடிச்சார், பேர் தான் இவர் வைக்கார். யார்? ரூதர்ஃபோர்டு. ரூதர்ஃபோர்டுன்னு நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காரு, இருந்தாலும் புக்கில் போட்டிருக்கிறது அவ்வளோ தான். அடுத்து சாப்பிக் அப்படிங்கிறவர் நியூட்ரானை கண்டுபிடிக்கார். ஓகேங்களா? இப்போ அணு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் என்னென்ன கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது ஈஸியாக புரியும். ஓகே, அதை நம்ம அப்புறம் சொல்லுவோம். அடுத்து கதிரியக்கம் அப்படிங்கிற டாபிக் வரும். கதிரியக்கம் தான் அந்த பாடத்தில் மெயினாக வருது. கதிரியக்கத்தை முத முதல்ல கண்டுபிடிச்சது வந்து ஹென்றி பெக்கோரல், 1896 அதில் கண்டுபிடிச்சார். ஹென்றி பெக்கோரல் என்ன செய்கிறாருன்னா, தன்னோடய ஆய்வுக்கூடத்தில் லேபில் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கையில் இந்த யுரேனியம்ங்கிறது ஒரு உப்பு, சால்ட். அந்த யுரேனியத்தை வச்சுட்டு பக்கத்தில் வந்து ஒளிப்படத்தகடு அப்படின்னு சொல்லக்கூடிய, ஒளிப்படத்தகடுன்னா என்னென்னா, எக்ஸ்ரே எடுக்கும்போது அந்த ஒரு ஷீட் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதை நம்ம வந்து எக்ஸ்ரே எடுத்த பிறகு தான் பார்ப்போம். எடுக்கிறதுக்கு முன்னால் அந்த ஷீட்டை யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த ஷீட் வந்து எப்படி இருக்குன்னா, கண்ணாடி, அதாவது வெறும் பிளாஸ்டிக் கவர் மாதிரி ஒயிட் கலரில் தான் இருக்கும். அதுக்கு அடுத்து தான் அதில் எக்ஸ்ரேயை வந்து செலுத்தும் போது நம்ம உடம்பு வழியாக ஊடுருவி போய் பின்னால், இப்போ எக்ஸ்ரே யாராவது எடுத்தீங்கன்னா தெரியும், இப்போ கையை எக்ஸ்ரே எடுக்கோம்னா கைக்கு கீழே அந்த பிளாஸ்டிக் கவரை வச்சுட்டு மேலே கையை வச்சு இதில் எக்ஸ்ரே அடிப்பாங்க. அடிக்கும்போது இந்த எக்ஸ் கதிர்கள் வந்து நம்ம உடம்புக்குள்ளே ஊடுருவி போய் பின்னால் உள்ள ஷீட்டில் போடும்.
அப்படி ஊடுருவும் போது அந்த எலும்பில் மட்டும் ஊடுருவ முடியாது, எலும்பில் ஊடுருவாமல் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆயிரும். அந்த இடம் மட்டும் என்ன செய்யும்னா பேக்கில் ஒயிட் கலரில் ஷீட்டில் அப்படியே இருக்கும். மற்ற சதை வழியாக ஊடுருவி போய் அந்த ஷீட்டை வந்து கருப்பாக்கிரும். இப்போ எலும்பு முறிவு எப்படி கண்டுபிடிக்காங்கன்னா, சில இப்போ எலும்பில் ஒரு இடத்துல கீரல் இருந்துச்சுன்னா அந்த கீரல் வழியாக உள்ளே போய் பின்னால் அந்த ஷீட்டில் கருப்பு கலர் அடிச்சிடும். அடிச்சுட்டு அப்போ தெரிஞ்சிருவான் அந்த இடத்துல எலும்பு உடஞ்சிருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி ஷீட்டை வச்சுட்டு உப்பையும் வச்சுட்டு போயிட்டார். போயிட்டு கொஞ்சம் நாள் கழித்து பூட்டிட்டு மறுபடியும் வந்து பார்க்கையில் அந்த ஷீட்டு வந்து என்ன ஆகுதுன்னா கலர் மாறியிருக்கு, பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த கலர் ஏன் மாறியிருக்கு அப்படின்னு புரியலை. பல வாட்டி சோதனைகளை திரும்ப திரும்ப நடத்துகிறாரு. திரும்ப திரும்ப நடத்தும் போதும் இதே மாதிரி ஷீட்டு வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த யுரேனியத்துலேருந்து ஏதோ ஒரு கதிர் வந்து வெளிப்படுது, இயற்கையாகவே வெளிப்படுது அப்படின்னு சொல்லி முத முதல்ல இவர் தான் கண்டுபிடிச்சார். புக்கில் வந்து நிறைய போர்ஷன் வந்து நீக்கியிருக்கிறதுனால புக் பே கொஷின் நான் நடத்தலை. இதில் வந்து நீக்கப்படாதது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, சரிங்களா? அதனால் அதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதில் ரிலேட்டடாக வரக்கூடிய கொஷினை வந்து நீங்கள் படித்தா போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 6.12, சரிங்களா, பேஜ் நம்பர் வந்து 75 கதிரியக்கம் வரையறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கதிரியக்கம்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கதிரியக்கம்னா என்ன? இப்போ ஒரு அணு எடுத்துக்கோங்க. அணு அப்படிங்கிறது கண்ணுக்கு புலப்படாத மிகச்சிறிய துகள். இந்த துகளுக்குள்ளேயே நடுவில் இப்போ கோழி முட்டையில் வந்து நடுவில் மஞ்சக்கரு இருக்குது பார்த்தீங்களா, அதேமாதிரி அதில் நடுவில் உட்கரு அப்படின்னு இருக்கு அணுவில். அதை சுற்றி எலக்ட்ரான்கள் வந்து வட்டப்பாதையில் சுற்றி வருது. இதை உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா சூரியனை வந்து பூமி எப்படி சுற்றி வருதோ, பிற கோள்கள் எப்படி சுற்றி வருதோ, அதே மாதிரி ஒரு சின்ன அணுவில் அதே செட்டப் இருக்குது. என்ன இருக்குது? நடுவில் வந்து உட்கரு இருக்குது, இதை சூரியன் வச்சுக்கோங்க. அதை சுற்றி பூமி வருது, செவ்வாய் வருது, ஒவ்வொரு கோள்களும் குறிப்பிட்ட வட்டப்பாதையில் சுற்றி வருது. இதே மாதிரி தான் அந்த அணுவில் வந்து உட்கரு இருக்குது. உட்கருவை சுற்றி எலக்ட்ரான்கள் வட்டப்பாதையில் சுற்றி வருது. ஒரே வட்டத்தில் சுற்றி வரல, பல வட்டத்தில். இப்போ இதில் ஒரு எலக்ட்ரான் சுற்றி வருதுன்னா அடுத்த இதில் ஒரு குறிப்பிட்ட எலக்ட்ரான் சுற்றி வருது. இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குது. இந்த அமைப்பில் இருக்கும்போது இதோட உட்கரு இருக்குது பார்த்தீங்களா, அந்த உட்கருவில் என்ன இருக்கும்னா புரோட்டான் அப்புறம் நியூட்ரான்னு ரெண்டு பொருள் இருக்கும். சுற்றி வர்றது எலக்ட்ரான், சரிங்களா? மூணே பொருள் தான், புரோட்டான் நியூட்ரான். புரோட்டான் அப்படிங்கிறது நேர்மின் தன்மை கொண்டது, ப்ளஸ் பாசிட்டிவ் கரண்ட்டை கொடுக்கக்கூடியது, பாசிட்டிவ் சார்ஜ். அப்புறம் நியூட்ரான் அப்படிங்கிறது என்னென்னா ஒன்றும் இல்லை, அது டம்மியாக இருக்கும், அதுக்கு எந்த எலக்ட்ரிசிட்டியும் கிடையாது. அப்புறம் எலக்ட்ரான் வந்து எதிர்மின் தன்மை கொண்டது, இது அணுவை பற்றி உள்ளது. இப்போ கதிரியக்கம் எப்படி வருது அப்படின்னா, இந்த அணுவில் உள்ள உட்கர் இருக்குது பார்த்திங்களா, இந்த உட்கர் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, அதாவது அதோடய அணு எண் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அதால் நிலையை இருக்க முடியாது. இருக்க முடியாதனால சில இப்போ அதாவது ஒரு நெருக்கடியான இடத்துல வந்து ஒரு என்ன செய்கிறோம், நிறைய பேர் அடைச்சி வைக்கணும்னா கொஞ்சம் பேர் வெளியே போனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி அதில் வந்து அதிகப்படியான எண்ணிக்கையில் வந்து புரோட்டான் நியூட்ரான் இருக்கிறதுனால கொஞ்சம் கதிர்களை வெளியேற்றி, அதாவது அந்த பொருளை அந்த உட்கருவை வந்து கொஞ்சம் கதிர்களை வெளியேற்றிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க நினைக்கும், சரிங்களா? நிலைப்புத்தன்மை கொண்டதாக இருக்க நினைக்கும். இந்த நிகழ்வை தான் நம்ம கதிரியக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இதை வேறு மாதிரி சொல்லணும்னா சில அணுக்கள் வந்து என்ன செய்யும்னா ஆல்ஃபா பீட்டா காமா அப்படிங்கிற கதிர்களை வெளியிடும். வெளியிடுறதை பேர் தான் நம்ம கதிரியக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு நீங்கள் குழம்பு வேணாம், அது வந்து கிரீக் வேர்டு, அதாவது கிரேக்கத்தில் உள்ளவங்க கண்டுபிடிச்சதுனால அந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்க. நம்ம தமிழில் ஆனா ஆவண்ணா, இங்கிலீஷில் ஏபிசிடி மாதிரி அது வந்து அவங்க லாங்குவேஜில் வந்து ஆல்ஃபா பீட்டா காமா அந்த மாதிரி டெல்டா வரைக்கும் ஒரு 24 எழுத்து எழுதி வச்சுருக்காங்க. அதில் உள்ள ஒவ்வொரு இடத்தையும் இந்த கதிர்களுக்கு ஒரு பேரை வச்சுருக்காங்க, சரிங்களா? ஸோ இதுதான் கதிரியக்கம். அடுத்து பார்த்தீங்கன்னா இயற்கை கதிரியக்கம்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இயற்கை கதிரியக்கம்னா என்ன, இந்த வார்த்தையிலே உங்களுக்கு விடை இருக்குது. இயற்கை இயற்கைனா என்ன, மனித தூண்டுதல் இல்லாமல் நடக்கக்கூடிய நிகழ்வு ஃபுல்லாகவே இயற்கை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இயற்கையாகவே கதிரியக்கத்தை நடத்தக்கூடிய சில பொருட்கள், கதிரியக்கத்தை வெளியிடக்கூடிய நிகழ்வை தான் நம்ம இயற்கை கதிரியக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இயற்கை கதிரியக்கத்தை உண்டாக்கக்கூடிய சில பொருட்களை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதில் ஒன்று வந்து ரேடியம், இன்னொன்று வந்து யுரேனியம். இந்த பொருளுக்கு வந்து மனித தூண்டுதலோ பிற தூண்டுதலோ தேவையில்லை. இப்படி தூண்டுதல் இல்லாமல் அந்த பொருளை வந்து நீங்கள் ஒரு இடத்துல வச்சுட்டாலே கதிர்வீச்சை வெளியிட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரியான நிகழ்வை தான் நம்ம இயற்கை கதிரியக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த இயற்கை கதிரியக்கம் எந்த மாதிரியான பொருளையெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணு எண் 83 விட அதிகமாக இருக்கணும். 83 அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்துலேயுமே இயற்கை கதிரியக்கம் நடக்கும். ஆனால் சில விதிவிலக்கா எக்ஸப்ஷன் கேஸ் அப்படிமாங்க. நம்ம வந்து ஒரு விதியை வகுத்தாலும் அதிலிருந்து விலகி சில பொருட்கள் இருக்கும்,
அந்த மாதிரி விதிவிலக்கான சில பொருட்கள் இருக்குது, இதுவும் கதிரியக்கத்தை வெளியிடுது. அதுக்கு உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா டெக்னீட்டியம் அப்புறம் புரோமித்தியம். இந்த ரெண்டு பொருளோட அணி என்ன பார்த்திங்கன்னா, ஒன்றுக்கு 43 இருக்குது, இன்னொன்றுக்கு வந்து 61 இருக்குது. ஆனால் இதுவும் கதிரியக்கத்தை வெளியிடக்கூடிய பொருள் தான். ஸோ இந்த மாதிரியான நிகழ்வை நம்ம இயற்கை கதிரியக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், செயற்கை கதிரியக்கம்னா என்ன அப்படின்னா, செயற்கை அப்படின்னாலே மனிதனால் செய்யப்படக்கூடியது அப்படின்னு அர்த்தம். இப்போ கதிரியக்கத்தை வெளியிட முடியாத சில பொருட்கள் இருக்குது. இப்போ லேசான பொருட்கள், இப்போ இரும்பு, அலுமினியம், மற்ற பொருட்கள்லாம் கதிரியக்கத்தை வெளியிடாது. ஸோ அப்படி கதிரியக்கத்தை வெளியிடக்கூடிய பொருட்களை நம்ம வந்து பப்ளிக்காக யூஸ் பண்ணவே முடியாது, சரிங்களா? அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா, உதாரணத்துக்கு இதில் ஒரு இரும்பார செஞ்சுருக்கோம், இந்த பொருள் வந்து கதிரியக்கத்தை வெளியிடுது அப்படின்னா நம்மளால் வந்து இருக்க முடியாது. ஏன்னா அது வந்து நம்ம மனித டிஎன்ஏயை பாதித்து பல விதமான நோய்களை உண்டாகும். அதனால் கதிரியக்க பொருட்களை வெளியே அவுட் சைடில் வந்து யூஸ் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ கதிரியக்கம் இல்லாத சில பொருட்கள் இருக்குது, இந்த பொருளை மனிதனுடைய முயற்சியால், தூண்டுதலால் கதிரியக்கமுடைய பொருளாக மாற்றக்கூடிய நிகழ்வுக்கு பேர் தான் செயற்கை கதிரியக்கம் அப்படின்னு பேர். செயற்கைனால் நம்மளாக செய்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதில் விளக்கங்கள்லாம் இருக்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, இங்கே பாருங்கள், செயற்கை கதிரியக்கத்தை 1934 வருஷம் ஐரின் கியூரி அப்புறம் ஜோலியட் அப்படின்னு ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சாங்க. இதில் ஐரின் கியூரி பார்த்திங்கன்னா, நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, மேரி கியூரி, பேரி கியூரி, அவங்களோட மகள் தான் ஐரின் கியூரி. இவங்க தான் செயற்கை கதிரியக்கத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ செயற்கை கதிரியக்கம் எப்படி நடக்குது அப்படின்னா, போரான் அலுமினியம், இப்படி கதிரியக்கம் இல்லாத லேசான தனிமங்கள், இதோட உட்கருவை என்ன பண்ணுறாங்கன்னா, ஆல்ஃபா துகளை கொண்டு மோதுகிறாங்க. இந்த ஆல்ஃபா துகளை கொண்டு மோதும்போது கதிரியக்கம் என்ன செய்யுது, தூண்டப்படுது. இந்த அலுமினியம் அல்லது போரான், இந்த ரெண்டு உலோகத்தோட உட்கருவை தாக்கி என்ன பண்ணுதுன்னா, அது கதிரியக்கமுடைய பொருளாக மாற்றுது. இதை ஒரு உதாரணம் மூலமாக, ஒரு சின்ன ஈக்குவேஷன் மூலமாக சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, இப்போ அலுமினியம் போரான் இருக்குல்ல, இதை எக்ஸ்னு வச்சுக்கோங்க. இந்த எக்ஸ் அப்படிங்கிற பொருளை வந்து ஆல்ஃபா துகளை கொண்டு தாக்குறோம். ஸோ அந்த ஆல்ஃபா துகளை ஸ்மால் எக்ஸ்னு வச்சுக்குவோம். அல்லது இதை எரி துகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த எக்ஸ் அப்படிங்கிற துகளை வச்சு இந்த அலுமினியத்தோட உட்கருவை நோக்கி ஒரு எரி எரியிறோம். இப்படி எரியும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா, புதிய உட்கரு கிடைக்கி, அதை ஒய் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. இந்த உட்கருவோடு சேர்ந்து வெளியேற்றக்கூடிய ஒரு விடு துகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மால் ஒயும் கிடைக்குது, சரிங்களா? ஸோ இதை வந்து பின்னால் புக்கு பின்னால் விளக்கியிருக்காங்க, இந்த மாதிரி ஆக வச்சுக்கோங்க. இது வந்து உட்கரு, அதை ஒரு பொருளை கொண்டு எரியிறோம். எரியும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா, புதிய உட்கரு கிடைக்கி, அதோடு சேர்ந்து விடு துகள், இதிலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு பொருளும் கிடைக்கி. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ முதல்ல அலுமினியத்தோட உட்கரு இருக்குது பார்த்திங்களா, அதை தாய் உட்கரு அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? ஆல்ஃபா துகளை கொண்டு எந்த அணுக்கருவை தாக்குறோமோ அதை வந்து தாய் உட்கரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தாய் உட்கரு என்ன செய்யுதுன்னா, சிதைவடைஞ்சி, ஆல்ஃபா துகளை கொண்டு தாக்குறோடனே சிதைவடைந்து சேய் உட்கருவாக மாறுது. தாயின்டா அம்மா, சேயின்டா வந்து பிள்ளை, சரிங்களா? தாய் வந்து என்ன ஆகுதுன்னா சேயாக மாறிடுது. அதோடு மட்டும் இல்லாமல் அதோட விடு துகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துகளையும் வெளியேச்சுது. ஸோ இதைத்தான் இது ஃபுல்லாகவே எழுதியிருப்பாங்க. ஸோ அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, இயற்கை கதிரியக்கம் செயற்கை கதிரியத்துக்குள்ள வித்தியாசம் போட்டிருப்பாங்க. ஓகே பாருங்கள், இயற்கை கதிரியத்துக்கும் செயற்கை கதிரியத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இயற்கை கதிரியக்கம்னா என்ன, இது அணுக்கருவின் தன்னிச்சையான சிதைவால் நிகழ்கிறது. ஸோ தன்னாலே நிகழ்ந்ததா, அது வந்து இயற்கை கதிரியக்கம். இது வந்து என்ன பண்ணுதுன்னா, தூண்டப்பட்டு நடக்கு. இது அணுக்கருவின் தூண்டப்பட்ட சிதைவு நிகழ்வாகும், சரிங்களா? இதுதான் முதல் வித்தியாசம். அடுத்து, இயற்கை கதிரியக்கத்தில் ஆல்ஃபா, பீட்டா, காமா கதிர்கள் உமிழப்படுகின்றன. ஆல்ஃபா, பீட்டா, காமா அப்படிங்கிற கதிர்கள்லாம் வெளியேறிச்சு, அதுதான் இயற்கை கதிரியக்கம். நம்ம ரேடியம் அப்புறம் வந்து யுரேனியம் உலோகத்தில் பார்த்தோம். இதில் பாருங்கள், பெரும்பாலும் அடிப்படை துகள்களான நியூட்ரான், பாசிட்ரான் போன்ற துகள்கள் உமிழப்படுகின்றன. அதில் விடு துகள்னு சொல்லி ஸ்மால் ஒயின்னு சொன்னேன் இல்லையா, அந்த துகள்லாம் என்ன இருக்கும்னா, ஒன்று நியூட்ரானாக இருக்கும் அல்லது பாசிட்ரானாக இருக்கும். இந்த மாதிரி துகள்கள் தான் இதில் வெளியேறுது. இது தன்னிச்சையான நிகழ்வு. இயற்கை கதிரியக்கம்னா அதை யாரும் தூண்ட தேவையில்லை, தன்னாலே நடக்கும். இது வந்து தூண்டப்பட்ட நிகழ்வு. அடுத்து, இங்கே இவை பொதுவாக 83 விட அதிக அணியன் கொண்ட தனிமங்களில் நடைபெறும். ஸோ அணியன் அதிகமாக இருந்தால் தான் நிலைப்புத்தன்மை இல்லாமல் என்னாகும், அணு இயற்கை கதிரியக்கம் நடக்கும்.
இது வந்து 83 விட குறைவான அணியன் கொண்ட தனிமங்களில் நடைபெறுகிறது. குறைவான லேசான தனிமங்களில் இது நடைபெறுது. இதனை கட்டுப்படுத்த முடியாது. இப்போ இயற்கை கதிரியக்கத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, ஸ்டாப் பண்ண முடியாது. ஆனால் செயற்கை கதிரியக்கத்தை கட்டுப்படுத்த முடியும். ஸோ இதுதான் ரெண்டுக்குள்ள வேறுபாடு. அடுத்து பார்த்திங்கன்னா, செயற்கை கதிரியக்கத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ பெரிலியம் அணுவை வந்து ஆல்ஃபா துகளை வச்சு தாக்குறோம். ஸோ ஆல்ஃபா துகளை வச்சு தாக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இது வந்து தாய் உட்கரு, இது வந்து எரித்துகள், சரிங்களா? இதை வச்சு எரியிடும். இது மேலே எரியும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த தாய் உட்கரு வந்து சே உட்கருவாக மாறுது. சே என்னவாக மாறுது, கார்பன் 13 மாறுது, கார்பன் 13. ஸோ இந்த கார்பன் 13 வந்து நிலைப்புத்தன்மை இல்லாததுனால, இந்த கார்பன் 13 வந்து நிலைப்புத்தன்மை இல்லாதனால அது கார்பன் 12 ஒரு நியூட்ரானையும் வெளியிடுது, சரிங்களா? இதை ஷார்ட்டாக சொன்னால், இதிலிருந்து நேரம் இங்கே வந்துடலாம், ஒரு அம்புக்குறி போட்டுடலாம், சரிங்களா? இப்படி போட்டுக்கலாம். இது ஆரம்பத்தில் உள்ள உட்கரு, தாய் உட்கரு. இதை வந்து ஒரு எரிதுகள் ஆல்ஃபா துகளை வச்சு தாக்குறோம். தாக்கும்போது என்ன ஆகுதுன்னா, கார்பன் 12 ஒரு நியூட்ரானாகவும் மாறுது. இது தாய் உட்கரு, இது எரிதுகள். நமக்கு வரக்கூடிய புதிய உட்கரு வந்து சேய் உட்கரு. இது வந்து என்னென்னா விடுதுகள், இதிலிருந்து விடுபட்டு போன துகள். ஸோ இந்த மாதிரி தான் செயற்கை கதிரியக்கம் நடக்குது. ஷார்ட்டாக கீழே போட்டிருக்காங்க பாருங்கள், ரெண்டு ஸ்டெப்பாக போட்டதை ஒரே ஸ்டெப்பில். ஹீலி அதாவது பெர்லியம் துகளை, பெர்லியம் அணுவை வந்து ஆல்ஃபா துகளை வச்சு தாக்குனோம்னா கார்பன் 12 ஒரு நியூட்ரானும் கிடைக்குது. ஸோ இதுதான் செயற்கை கதிரியக்கத்தோட ஈக்குவேஷன், ஒரு எடுத்துக்காட்டு.